வணக்கம். ஹாய் எவ்ரிபடி, இவ்வளோ நாள் நீங்கள் வந்து டெய்லியும் காலையில் மெடிடேஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு தூங்கும்போது ஃபுட் சோக்கிங்கும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக தியானம் பண்ணி கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் பேர் நான் வந்து டாக்டர் விஷாலி. லாஸ்ட் செஷனில் ஃபுட் சோக்கிங் பற்றி நான் சொன்னேன். ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த செஷனில் நம்ம வந்து தியானம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த செஷன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஈடநாடி பற்றி பார்க்க போகிறோம். அதோடய தன்மைகள், ஈடநாடியில் உள்ள பிரச்சனைகள் வந்தால் என்னென்ன அறிகுறிகள் வரும், அதுக்கு சகஜ யோகாவில் உள்ள தீர்வுகள் இது பார்த்துட்டு ஈடநாடி பற்றி ஸ்ரீ மாதாஜியோட உரையை கேட்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக சகஜ யோகாவின் நன்மைகள் பார்த்துட்டு இந்த செஷன் முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த செஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு போயிட்டு உங்கள் மொபைல் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா மூணு நாடி பற்றி பேச போகிறோம். பேலன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு கையும் பூமி மாத்தா மேலே, அதுக்கப்புறமா உங்களுடைய இடது கை பூமி மேலே, இடது கை மடியின் மேலே, வலது கை பூமியின் மேலே. அடுத்து நம்மளுடைய ரைட் ஹேண்ட் வந்து நம்மளோட லேப் மேலே, அதாவது வலது கை மேலே வச்சுட்டு இடது கை ஆகாயத்தை நோக்கி, லெஃப்ட் ஹேண்டை மேல் நோக்கி வைக்க போகிறோம். அப்புறம் ரெண்டு கையுமே நம்ம மடி மேலே வச்சுக்க போகிறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேலன்சிங் ஸ்டெப்ஸு. அதுக்கப்புறம் அந்த 3 ஸ்டெப்ஸ் பண்ண போகிறோம். அதாவது இப்போ வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டு இடது கை வந்து மடி மேலே இருக்கும், வலது கை வந்து ஃபஸ்ட்டு இடது ஹார்ட்டில் இருக்கும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெற்றி பகுதியில் வைப்போம், கடைசியாக வந்து சஹஸ்ரார, அதாவது உச்சந்தலையில் வைப்போம். இப்போது முன்னாடி நம்ம வந்து 9 ஸ்டெப்பு பார்த்தோம். இப்போ வந்து 3 ஸ்டெப் தான் பண்ணுறோமே நிறைய பேர் நினைக்கலாம். அதாவது சஹஜோகாவில் வந்து ரொம்ப ஸ்டெப்ஸு அதில் இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு உணர்கிறோம், நம்மளுடைய உணர்தல் தான் முக்கியம். இந்த 3 ஸ்டெப்லேயே நமக்கு நல்ல உணர்தல் வந்துச்சுன்னா அந்த 3 ஸ்டெப்பே பண்ணுறது நல்லது தான். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மெடிடேஷனுக்குள்ளே போகலாம். எல்லாருமே கண்களை மூடி அமைதியாக இருங்க. உங்களுக்குள்ளே ஏதாவது என்ன ஓட்டம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ரெண்டு கையும் உங்கள் மடி மேலே வச்சுக்கோங்க. தியானம் பண்ணும்போது உங்களோட கவனம் எப்பயுமே உங்கள் ரெண்டு உள்ளங்கையிலையும் உச்சந்தலையிலையும் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ரெண்டு உள்ளங்கையுமே பூமியை பார்த்து கீழே வைங்க. இப்போ நம்ம பூமி மாதா கிட்ட கேட்கலாம், தாயே எங்களுடைய எல்லா எதிர்மறை சக்திகளையும் தயவு செய்து உறிந்தெடுத்து கொள்ளுங்கள். மதர், ப்ளீஸ் ரிமூவ் ஆல் தி நெகட்டிவிட்டிஸ் அஃபெக்டிங் மை சட்டில் சிஸ்டம். இப்போ அடுத்து உங்களுடைய இடது கையை மடி மேலே வச்சுக்கோங்க, வலது கை பூமி மேலே இருக்கட்டும். கண்களை திறக்க வேண்டாம். நம்ம கவனம் வந்து நம்ம ரெண்டு உள்ளங்கையிலையும் உச்சந்தலையிலையும் இருக்கட்டும். இப்போ நம்ம கேட்கலாம், தாயே என்னுடைய இடது பாகத்தில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளையும் பூமி மார்க்கமாக உறிந்து எடுத்துக் கொள்ளுங்கள். மதர், please suck away all the negativities affecting my Ida Nadi through Mother Earth. இப்போது உங்களுடைய வலது கை மடி மேலே, இடது கை ஆகாயம் நோக்கி, கண்களை மூடியே இருக்கட்டும். தாயே என்னுடைய வலது பாகத்தில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளையும் ஆகாய மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். மதர்,
please suck away all the negativities affecting my pingala nadi through akash devata. இப்போ ரெண்டு கையுமே நம்ம மடி மேலே வச்சு நம்ம கேட்கலாம். தாயே, என்னை எப்பொழுதும் சமநிலையில் வைத்திருங்கள். மதர், ப்ளீஸ் ஆல்வேஸ் கீப் மீ இன் பேலன்ஸ் ஸ்டேட். இப்போ நம்மளுடைய வலது கையை இதயத்துக்குள்ளே வச்சுக்கலாம். தாயே, தங்களுடைய அருளால் நான் ஆத்மாதான். மதர், பை யோர் கிரேஸ் ஐ ஆம் த ஸ்பிரிட். இது சொல்லும்போது நம்ம முழு நம்பிக்கையோட மனசார சொல்லலாம். நம்மளுடைய கவனம் எப்பயுமே ரெண்டு உள்ளங்கையிலையும் உச்சந்தலையிலையும் இருக்கட்டும். மதர், பை யோர் கிரேஸ் ஐ ஆம் த பியோர் ஸ்பிரிட். தாயே, தங்களுடைய அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. இப்போ அடுத்து உங்களுடைய கையை நெற்றி பகுதிக்கு கொண்டு போங்க. உங்களுடைய தலையை லேசாக கீழே குனிஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க. தாயே, தங்களுடைய அருளால் நான் குற்றமற்றவள். மதர், ஐ ஃபர்கிவ் ஈச் அண்ட் எவ்ரிபடி இன்க்ளூடிங் மை செல்ஃப். உங்கள் கவனம் முழுக்க உங்கள் ரெண்டு உள்ளங்கையிலையும் உச்சந்தலையிலையும் இருக்கட்டும். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். நம்ம மனசார எல்லாரையும் மன்னிச்சிடலாம். யாரையும் குறிப்பிட்டு மன்னிக்கணும்னு அவசியம் இல்லை. தாயே, நான் அனைவரையும் மன்னிக்கிறேன், உன்னையும் மன்னிக்கிறேன். மதர், ஐ ஃபர்கிவ் ஈச் அண்ட் எவ்ரிபடி இன்க்ளூடிங் மை செல்ஃப். நம்ம கவனம் முழுக்க நம்ம ரெண்டு உள்ளங்கையிலையும் இருக்கட்டும். நமக்கு குழுமையாக எதையாவது வருதா அப்படின்னு பார்க்கலாம். மெதுவாக நம்ம உள்ளங்கையை உச்சந்தலை மேலே வச்சு ஏழு முறை கடிகாரம் போல் சுற்றுவது போல் கைகளை வந்து சுற்றலாம். அதாவது, ப்ளீஸ் கீப் யுவர் ரைட் ஹேண்ட் on the top of your head and push it 7 times in clockwise direction. தாயே, எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள். மதர்,
Please give me my self-realization. தாயே எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள். Mother, please give me my self-realization. கொஞ்சம் நல்லா ஹார்டாகவே ப்ரெஸ் பண்ணி சுத்துங்க. நம்ம கவனம் நம்ம ரெண்டு கையிலையும் உச்சந்தலையிலையும் இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய ரைட் ஹேண்டை பொறுமையாக லேப் கிட்ட கொண்டு வந்து வச்சுக்கலாம். கண்களை திறக்க வேண்டாம். நம்ம ரெண்டு உள்ளங்கையிலையும் உச்சந்தலையிலையும் என்ன மாதிரி உணர்ச்சி வருதுன்னு பார்க்கலாம். ஏதாவது சிந்தனைகள் வந்தால் நான் மன்னிக்கிறேன். ஐ ஃபர்கிவ். இப்போ உங்களுக்குள்ள என்ன உணர்தல் இருக்கு அப்படிங்கறத ஆழ்ந்து கவனிங்க. வேற இதை பத்தி யோசிக்காதீங்க, சிந்தனை செய்யாதீங்க. சிந்தனைகள் வந்தா நான் மன்னிக்கிறேன். முழு கவனமும் உச்சநிலையில இருக்கட்டும். இப்போது மெதுவாக கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜியோட பிந்தி பார்த்து நம்ம ஸ்ரீ மாதாஜிக்கு தேங்க் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் ஸ்ரீ மாதாஜி ஃபார் கிவிங் அஸ் திஸ் மெடிடேஷன். தாயே இந்த தியானம் தந்ததற்கு மிகவும் நன்றி. இப்போ எல்லாருக்கும் நல்லா வைப்ரேஷன்ஸ் வந்து வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த ஸ்டேட்லேயே, இந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்லேயே, இந்த தியான நிலையிலே மீதி வந்து என்னன்னு பார்க்கலாம். இந்த செஷன் ஃபுல்லாகவே நம்மளுடைய கவனம் வந்து உச்சந்தலையில் இருக்கட்டும். அதை உச்சந்தலையில் கவனம் வச்சு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது நம்ம சூக்ஷ்ம சரீரம் வந்து முன்னாடி இருக்கிற செஷன்ஸ்லே பார்த்துட்டோம். அதில் இந்த இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிறது இடது நாடி அப்படின்னு நீல கலரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் அதை பற்றி இப்போ பேச போகிறோம். இந்த இடது நாடி, இதுக்கு பேர் இடா நாடி, இடனா அதுக்கு இன்னொரு பேர் சந்திர நாடி. அதை வந்து மெடிக்கல் டேர்மில் லெஃப்ட் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சந்திர நாடிங்கிறதுனால இது வந்து இதோட இயல்பே வந்து ஒரு குளிர்ச்சி, கூலிங் எஃபெக்ட் வந்து தருது. இது வந்து நம்மளுடைய டிசையர், அதாவது இச்சா சக்தியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த இடது நாடியில் இம்பேலன்ஸ், அதாவது நம்ம வந்து சென்டரில் நடுநிலையில் இல்லாமல் இடது நாடி பக்கம் போயிட்டோம், அப்படி இடது நாடி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரிய வரலாம், அதோட அறிகுறிகள் என்னென்னா, முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து அது நுண்ணதிர்வுகள் மூலமா, வைப்ரேஷன்ஸ் மூலமாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து குண இயல்புகள் மூலயமா, அதாவது இப்போ ஃபஸ்ட்டே ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வந்து வருது. முதலே வந்து நுண்ணதிர்வுகள் மூலயமா நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அதில் நம்ம சரியாகலைன்னா அடுத்து நம்மளுக்கு குணரீதியாக மாற்றங்கள் ஏற்படுது. அதுலேயும் நம்ம சரியாகலைன்னா அடுத்து ஃபிசிக்கலாக டிசீஸ், அதாவது நோய்கள் வந்து நமக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ இடது நாடி பிரச்சனைகள் நுண்ணதிர்வுகள் மூலயமா, வைப்ரேஷன்ஸ் மூலமா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம தியானம் செய்யும் போது நம்ம ரெண்டு கையும் இப்படி நேராக வச்சு மடி மேலே வச்சு ஸ்ரீ மாதாஜி ஃபோட்டோ முன்னாடியும் வச்சு நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்மளுக்கு இடது நாடியில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பக்கம் வைப்ரேஷன்ஸ் வராமையோ இல்லை அந்த இடத்துல ரொம்ப சூடாகவோ குத்துற மாதிரியோ வரும்.
அப்படி வந்துச்சுன்னா இடது நாடியில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்போ சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பார்க்கலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஸ்ரீ மாதாஜி ஃபோட்டோ முன்னாடி நம்ம ரெண்டு கையுமே நேராக நீட்டி உச்சந்தலையில் கவனம் வச்சு, நம்மளுக்கு ஏதாவது நுண்ணதிர்வுகள் தெரியுதா அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுடைய இடது நாடியில் சூடாக இருக்கிற மாதிரியோ குத்துற மாதிரியோ ஏதாவது தெரியுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த சைட் பிரச்சனை இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து அது சில ஈஸியான டெக்னிக் மூலிமா அந்த சைடோட இம்பேலன்ஸை சரி பண்ணலாம். இப்போ சில பேருக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் தெரியலனாலும் பரவாயில்ல, இது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் தான். அதாவது இந்த தியானத்தில் வந்து நம்ம அமைதியாக இருக்கோமா அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். ஸோ நம்மளுக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் வரலைனாலும் யாரும் ரொம்ப சோகமாகவோ பேடாகவோ ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து இயல்புகள் பார்த்தீங்கன்னா, குண இயல்புகள் பிஹேவியரல் சேஞ்சஸ் என்ன வரும்னா, ஜென்ரலாக ரொம்ப சோகமாக இருப்பாங்க, ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க, அழுகையாக இருப்பாங்க, எமோஷ்னலாக வந்து ரொம்ப டவுனாக இருப்பாங்க. அதே மாதிரி பாஸ்ட் பற்றி நிறையா திங்க் பண்ணிகிட்டே இருந்து அதனோட ஆக்ஷன்ஸை ரெக்ரெட் பண்ணுவாங்க. கடந்த கால சிந்தனைகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சின்ன கொஞ்சம் சாதாரண வேலை செஞ்சாலே ரொம்ப சோர்வு அடைஞ்சிருவாங்க, இல்லை ரொம்ப லெத்தார்ஜிக்காக சோம்பேறித்தன்மை அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குரூப் இருக்குது, அவங்க கிட்ட போய் எல்லாருமே நல்லா ஒரு குரூப்பில் மிங்கிள் ஆகாமல் எப்பயுமே கொஞ்சம் தனிமையாக லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பிஹேவியர்லாம் வந்து சேஞ்சஸ் வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நோய்களாக மெயினாக வந்து லெஃப்ட் சைடு ப்ராப்ளம் எல்லாமே சைக்கோசோமேட்டிக் இல்னஸாக தான் வரும். அதை தவிர உங்களுக்கு வந்து மன அழுத்தம் வந்து வர ஆரம்பிக்கும், அதாவது டிப்ரெஷன் அப்படிங்கிறக்கூடிய ஒரு பிரச்சனை. ஜென்ரலாக எல்லா வைரல் டிசீசஸுமே, வைரஸ் கிருமி தாக்குற எல்லாமே வந்து நம்மளுடைய இடது நாடி வந்து சமமாக இல்லாததுனால தான். இதுவும் தாண்டி இன்னும் கடைசி ஸ்டேஜில் தான் வந்து கேன்சர், அதாவது புற்றுநோய் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சகஜயோகாவோட தீர்வு, இது வந்து ரொம்ப ஈஸியான தீர்வுகள் இருக்குது சகஜயோகாவில். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஈஸியான தீம் பார்த்தீங்கன்னா பூமியுடன் தொடர்பு. நம்ம வந்து பேலன்சிங் டெக்னிக், சமநிலைப்படுத்துதலில் ஒரு ஸ்டெப் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, இந்த பொம்மையில் போட்டிருக்கிற மாதிரி இடது கை வந்து பூமி இடது கை வந்து மடி மேலேயும் வலது கை வந்து பூமி மேலேயும் வச்சு ஸ்ரீ மாதாஜி ஃபோட்டோ முன்னாடி இந்த மாதிரி எனக்கு இடது கையில் இடது பக்கம் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சமப்படுத்தி விடுங்கள் அப்படிங்கிறது கேட்டாலே நம்மளோட இடது பிரச்சனைகள் எல்லாமே பூமி தாயை உறிஞ்சு எடுத்துக்கொள்ளுவாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்னிக்கு. அதே மாதிரி தியானம் பண்ணும்போது ஒளி, அதாவது விளக்கோ கேண்டிலோ ஸ்ரீ மாதாஜி ஃபோட்டோகிராஃப் முன்னாடி ஏற்றி வைக்கிறது, அதை வச்சு நம்ம வந்து கிளியர் பண்ணுறது. இன்னும் நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது, யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கூட கேட்கலாம். அடுத்து வந்து சூரிய ஒளி, அதாவது சன்லைட் வந்து நல்லது. ஏன்னா இது வந்து இடது சைடு ரொம்ப போயிட்டோன்னா கூலாக இருக்கிறது வந்து ஃப்ரோசன் ஆகிடும், அதாவது உறைஞ்சி போயிடும். அப்போது அதை உருக்கிறதுக்கு வந்து ஃபயர் எலமெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அதனால் சூரிய ஒளி படுறது நல்லது. ஆனால் சகஜயோகா வந்து எப்பயுமே டிஸ்கிரிஷனோட தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப எதுக்குமே வந்து எக்ஸ்ட்ரீமாக எதுவும் போயிடக்கூடாது, அதாவது ஞானத்தோட. இப்போ சூரிய ஒளினா காலங்கத்தால் இருக்கிற சூரிய ஒளி இல்லைனா சாயங்காலம் அந்த மாதிரி இருக்கிற சூரிய ஒளி தான் பார்க்கணும், இருக்கணும். ரொம்ப உச்சி வெயிலில் அந்த மாதிரி ரொம்ப வெளியில் போகிறது அந்த மாதிரி எதையும் நாங்கள் சொல்லலை. ஸோ அடுத்து வந்து புரதச்சத்து வந்து அதிகப்படுத்தினா லெஃப்ட் சைடு பிரச்சனைகள் கம்மியாகும், அதாவது ஸ்ப்ரவுட்ஸ் இந்த மாதிரி சத்தான உணவுகள் சாப்பிட்லாம். அடுத்து செயலில் இறங்குதல், அதாவது ரொம்ப ஒரு விஷயத்தை பற்றி பிளான் பண்ணிகிட்டே இருக்காமல் டக்கு இந்த விஷயத்த செய்யறது, ரொம்ப வந்து அதை பற்றி யோசிக்காமல் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ
இப்போ நம்ம ஸ்ரீ மாதாஜியோட ஒரு உரையை கேட்க போறோம். இதுல வந்து ஸ்ரீ மாதாஜி இடது பக்கத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகள் பத்தி சொல்லியிருக்காங்க. இடது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிஷனிங்ஸ், அதாவது ரொம்ப கட்டுப்பாடுகள் வந்து ரொம்ப அதிகமாக, கட்டுப்பாடுகள் சாதாரணமாக இல்லாமல் ரொம்ப நிறைய எக்ஸ்ட்ரீமாக அதிக தேவைக்கு அதிகமாக இருக்கிற கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அப்படி இருந்தால் நம்ம இடது பக்கத்தில் பிரச்சனைகள் வருது. அப்படி இல்லாமல் சுத்தமாகவே கட்டுப்பாடே இல்லாமல் ஈகோ ஓரியன்டாக இருந்தால் ரைட் சைட் ப்ராப்ளம் வருது. அப்போ ரைட் சைட் ப்ராப்ளம் இருக்கும்போது அபேண்டன்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஈகோ நிறையா வர்றதுனால நம்மளுக்கு வந்து தப்பா, இப்போ வந்து நம்மளுடைய ஃப்ரீடம், அதாவது சுதந்திரத்தை வந்து தவறான இதில், அதாவது அவங்களுக்கு விஸ்டம் இல்லாமல் ஞானம் இல்லாமல் சுதந்திரத்தை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ரைட் சைட் ப்ராப்ளம் வருது. இது ரெண்டுமே தவறு, நடுநிலையில் இருக்கிறது தான் சரி. அது எப்படி இருக்கலாம், அது வந்து ரியலைசேஷனுக்கு அப்புறம் நம்மளுடைய ஆன்ம விழிப்புணர்வு ஏற்படுறதுனால நடுநிலைக்கு வரும் அப்படிங்கிறத வந்து பற்றி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து முழுமையாக சஹசிரால வச்சு நம்ம இந்த ஸ்பீச்சை கேட்கலாம். Now here in this month, as he shown, we have two powers, left and right powers. That power is the power that gives us conditioning. Left side, the subconscious, the collective subconscious. That gives us the conditioning. Now, if you try to deny all that, then the right side is even worse. It gives us action, but with action, we can become very ego-oriented. So, both ways, it can be troublesome. Supposing you say that, all right, I have no conditioning of any type, what's wrong in doing this, what's wrong in doing that. And if you just move with that idea, with that freedom, it will be abandonment, it may not be freedom. Because freedom must have wisdom behind it. So both the sides, the movements on both the sides are wrong. So what is all right in the center is not to get conditioned by anything and not to be ego-oriented. But how to do it is the problem. The problem is how to do it. To be spontaneous is to be absolutely free. Now, I would consider these two powers as, say, a brake and an accelerator in a car. Now, you use both the powers. You use the brake first, you use the accelerator, you try to control these two powers. But, first of all, it is difficult to understand how you do use these powers. Gradually, with practice, you know how to drive the car, you become the good driver. After becoming the good driver, still you are not the master. But then you become the master. So today the master within us is the spirit. But before realization, we are not the master. Because the master has not come in our conscious mind. It is not expressing in our conscious mind. In the sense that we are not empowered by its powers. The spirit exists, it has its own powers. But we haven't felt those powers within us. Once we feel the powers of the spirit, we are empowered by our own powers, which are there. The powers are within us. These are our own powers. We don't have to borrow from anyone, ask from anyone, they are in ourselves. The spirit is within us. Only thing that spirit has to give light in our consciousness. It has to come in our consciousness. Our left-sided activities are emotional traumas, emotional problems, emotional upheavals, emotional insecurities. Any kind of insecurity can take you to the left side. இப்போ ஸ்ரீ மாதாஜி உரைய நம்ம கவனத்தில் வச்சு சிறிது நேரம் தியானம் செய்வோம். இப்போ நம்ம வந்து
செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். இதனால் நம்ம ஈழ நாடி பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி தியானம் பண்ணுறதுனால சகஜ யோகாவோட நன்மைகள் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் வந்து நம்ம வந்து நம்ம கையில் தலையில் நுண்ணதிர்வுகள் வர்றதுனால நம்மளுக்கே நம்மளுடைய பிரச்சனைகள் முன்னாடியே தெரிந்து அதற்கான தீர்வுகளையும் நம்ம பார்க்க முடியும். அதாவது செல்ஃப் ரியலைசேஷன், நம்மை நாமே உணர்தல், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்மளுக்கு சகஜ யோகாவில் கிடைக்குது. அதை தவிர நம்மளுக்கு வந்து மன அமைதியும் நம்மளுடைய வாழ்க்கையே வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாயபிளாக ஆகிடும். ஆனந்தத்தோடு நம்ம வந்து நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து சகஜ யோகா மூலயமா பண்ணலாம். காலையில் எழுந்து சிறிது நேரம் தியானம் செய்து நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் தொடர்ந்தாலே நம்மளுக்கு வந்து அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப ஜாய்ஃபுல்லாக ஆனந்தத்தோடு போகும். ஸோ இதுதான் நம்ம சகஜயோகா வெப்சைட்டு. அதுக்கப்புறம் இந்த காண்டாக்ட் நம்பரில் ஏதாச்சும் உங்களுக்கு குவெரி இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, நீங்கள் வேணால் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃபீட்பேக்கும் தயவுசெய்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் கொடுங்க. இன்றைக்கி வந்து இந்த செஷன் மூலயமா நம்ம ஈழ நாடியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி இப்போ திருப்பியும் நீங்கள் போகும்போது நைட்டு ஃபுட் சோக்கிங் பண்ணிட்டு தூங்கிட்டு கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள். நாளைக்கு திருப்பியும் இன்னொரு செஷனில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.